மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக சஹருக்கு கரெக்டாக 4:45 to 5:00 தான் எழும்பும். பிகாஸ் 5:25 to 5:30 தான் இங்கே பாங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போது சஹருக்கு சாப்பாடெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தொழுகைக்கான பாங்க சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி பாங்கு சத்தம் கேட்டு தொழுறதுக்காக ஒது எடுத்துட்டு ரெடி ஆகிட்டோம். அவங்க ஆஃபீஸில் இருக்கிற டைம் போக வீட்டில் வச்சு தொழுற டைம் எல்லாமே சேர்ந்து தான் தொழுவோம். என் பொண்ணுக்கு 2 இயர்ஸாக இருக்கும்போது இந்த ஹேபிட் எங்களுக்கு வந்தது. அது வரைக்கும் தனியாக தான் தொழுதுட்டு இருந்தோம். அப்படி சேர்ந்து தொழும்போது ஒரு லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும், அண்ட் தொழுகையிலையும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எங்களுக்கு தெரியும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ தொழுது முடிச்சுட்டு என்னோட ரூட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தொழுகைக்கு அப்புறம் இஸ்திஃபார் துவா ஓதுறது என்னோட ஒரு ஹேபிட். இஸ்திஃபார் துவாவில் இருந்து அந்தந்த நேரத்துக்கான துவா வரைக்கும் எல்லா நேரத்துக்குமான பொதுவான துவாவும் ஓதிட்டு குர்ஆனுடைய ஒரு பேப்பரும் ஓதும். ஸோ சுபுஹெல்லாம் ஆரம்பித்து இஷா வரைக்கும் இதே ரூட்டீன் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இது நான் 9th படிக்கும் போது என்னோட ஒட்டிக்கிட்ட ஒரு ஹேபிட். ஸோ அன்டில் நவ் அந்த ஹேபிட் இன்னும் இருக்குது. பட் சம்டைம்ஸ் கிட்ஸ் இருக்கனால என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் ரீடிங்ஸ் பிளாக் ஆகும். ஸ்டில் ஹவ் அந்த தொழுகை அண்ட் ரீடிங்ஸ் இருக்கும்போது தான் நான் தொழுற தொழுகையில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு கிடைக்கும். பட் அதே நேரத்தில் கிட்ஸுக்காகவும் கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கு. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனுடைய ஜூஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. 30 பார்ட்ஸுமே இந்த ட்ரங்க்குள்ளே இருக்குது. அண்ட் இது முக்கியமாக ரமதான் டைமில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருக்குது. நார்மலான டேஸில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஃபுல் குர்ஆனில் ஒவ்வொரு பேஜும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். பட் இன் ரமதானில் இந்த கிதாப் குர்ஆன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21st டே ஆஃப் ரமதானில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு 21st ஜூஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் ஒரு ஜூஸ் கிதாபில் 64 or 66 பேஜ் இருக்கும். அதில் நான் வந்து சுபு டைமில் வந்து 32 பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கரெக்டாக 32 பேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் 34, 35 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இந்த ஐன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் முடிப்பேன். அது வந்து 33 பேஜ்லேயோ 34 பேஜ்லேயோ அந்த மாதிரி நம்ம முடிக்கும்போது இந்த ரமதான் 30 டேஸ்லேயுமே நம்ம வந்து இந்த குர்ஆனை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும். அண்ட் ரிமைனிங் பேஜஸை வந்து டே டைமில் டைம் கிடைக்கும் போது ஃபினிஷ் பண்ணிடுவேன். பிகாஸ் சுபு டைமில் தான் வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஸோ ஒரே அடியாக நம்ம வந்து 32 பேஜையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அந்த டைமில் டைம் கிடைக்கும். டே டைமில் வந்து கிட்ஸ் இருக்கனால ரிமைனிங் இருக்கிற 32 பேஜஸையுமே வந்து ஒரே அடியாக ஓத முடியாது. ஸோ அதனால டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி 1 டேயில் வந்து ஒரு ஜூஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். லாஸ்ட் இயர் ரமலானில் பார்த்தீங்கன்னா 20 டேஸில் ஃபுல் குர்ஆனையும் ரீட் பண்ணிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். பட் வித் டிரான்ஸ்லேட் ஓடி குர்ஆனை முடிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸ்டில் கிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முடிக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஃபைனலி ப்ரேயர்ஸ் முடிஞ்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயாச்சு.
அண்ட் 6:30 நான் இருக்கிற பிளேஸோட மார்னிங் சீனரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அப்படியே ரூமில் பார்த்தோம்னா எல்லாருமே பயங்கர ஸ்லீப்பிங் மோடில் இருக்காங்க. அதுலேயும் என்னோட செகண்ட் அண்ட் லாஸ்ட் பையன் ரெண்டு பேருமே ரெண்டு டைம்ஸ் முடிச்சுட்டு தான் மறுபடியும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே தூக்கம் வராதவங்களுக்கும் அப்படியே தூக்கம் வந்துடும். நாம் மட்டும் முடிச்சிருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1.5 hours ஒரு குட்டி தூக்கமும் போட்டாச்சு. இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டாங்க. ஸோ இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கான இஃப்தாருக்கு நம்ம ஊரான கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே பாப்புலரான முஸ்லிம்ஸ் கல்யாண வீட்டில எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடான மட்டன் ரவை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதாவது இறைச்சி ரவை அப்படின்னு சொல்லுவாங்க. இறைச்சி ரவை பிரியாணி, இறைச்சி உப்புமா இந்த மாதிரியும் இதுக்கு பெயர்கள் உண்டு. ஸோ அதுக்காக இப்போ நம்ம மட்டனை எடுத்து மெல்ட் ஆகிறதுக்காக தண்ணியில் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் எடுத்து மெல்ட் ஆகிறதுக்காக வெளியே வச்சிடலாம். நார்மலாகவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெஃப்ரிஜிரேட் கம்பார்ட்மெண்ட்டில் நான் வைக்க மாட்டேன். சம்டைம்ஸ் அப்பர் சைடில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வைப்பேன். இப்போது குட்டீஸ்க்கான மில்கை வந்து பாயில் பண்ணிவிடுவோம். ஸோ குட்டீஸ்க்கான மில்க்கும் பாயில் ஆகிச்சு. நார்மல் டெம்பரேச்சருக்காக இப்படி ஊற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ மட்டனை வாஷ் பண்ணிடலாம். நான் 3 to 4 times இந்த மட்டனை வந்து வாஷ் பண்ணுவேன். சிக்கன் ஆர் பீஃபாக இருந்தால் 5 to 6 waterக்கு வாஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த மட்டனை வந்து லைட்டாக மேரினேட் பண்ணி 15 minutes வச்சுட்டு பாயிலுக்கு வச்சிடலாம். 1.5 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், மஞ்சள் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். எல்லா குட்டீஸ்க்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் வீடியோவில் சொன்னது போல் லாஸ்ட் பையனை தூங்க போட்டுட்டு தான் குக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ப்ரீவியஸ் வ்ளாக் இன்னும் நீங்கள் பார்க்கலனா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ மட்டன் ரவைக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஃபைனலி வெஜ்ஜீஸும் வந்தாச்சு. அண்ட் இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருந்த மட்டனை வந்து பாயில் பண்ண விட்டுடலாம். அதே டைம்ல மெஸ்ஸியா கிடக்குற இந்த டேபிளையும் நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம். டேபிள் கிளீன் பண்ற கேப்ல என்னோட செகண்ட் பையன் கேமரா ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் போல திடீர்னு சூப்பர்வைசர் ஆகிட்டான். ஸோ இன்னைக்கு குட்டீஸ்க்காக ஃபிஷ் கறி வைக்க போகிறேன். அண்ட் இந்த கோகனட்டும் கிரைண்ட் பண்ணிட்டு ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்ல தான் வைப்பேன். ரெஃப்ரிஜரேட் கம்பார்ட்மெண்ட்ல வைக்கும் போது சம்டைம்ஸ் வந்து அந்த கோகனட்டோட மேல் பகுதியில் வந்து எல்லோ கலர்ல ஆயிடும். கோகனட் ஃப்ரீசர்ல வச்சுட்டு எடுக்கும் போது எவ்வளோ டேஸ் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்காக 11-12 டேபிள் ஸ்பூன் கோகனட். அண்ட் இந்த பேண்டமிக் டைம்ல அதிகமாக ஸ்மால் ஆனியன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். புளி போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம பச்சைக்கறி ரெடி ஆயிரும். வறுத்த அரப்பு பச்சைக்கறி இதுதான் மேக்சிமம் சவுத் இந்தியன் வீட்ல ஃபிஷ் கறியா இருக்கும். பட் அதுல எனக்கு பிடிச்சது இந்த பச்சைக்கறி தான். இதை அடிக்கும் போது அந்த கோகனட் வாட்டரும் ஆட் பண்ணி தான் அடிக்கிறேன். இப்ப நம்ம ஃபாஸ்டிங் இல்லைன்னா அந்த கோகனட் வாட்டரை வந்து நானே குடிச்சிருவேன். பட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ணாம அந்த கோகனட் வாட்டரை வந்து இந்த ஃபிஷ் கறிக்காக நம்ம வந்து சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தாளிச்சுட்டு பிளெண்ட் பண்ணதை போட்டுடலாம். அண்ட் ஃபிஷ் அண்ட் வெஜ்ஜீஸும் போட்டுடலாம். சில பேர் கொஞ்சம் நல்லா கொதிச்ச அப்புறம் தான் ஃபிஷ் வந்து போடுவாங்க. பட் எனக்கு ஸ்டார்டிங்லேயே போட்டுருவேன். ஃபிஷ் உடையாம வந்து நான் ஸ்டிர் பண்ணி விட்டுருவேன். அண்ட் வெஜ்ஜீஸா வெண்டைக்காய், டொமேட்டோ, கார்லிக் அவ்வளோதான் போட்டிருக்கேன். ட்ரம் ஸ்டிக் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இப்போதைக்கு ட்ரம் ஸ்டிக் வந்து வீட்டில் இல்லை. அண்ட் இப்போ குட்டீஸ்க்காக ரைஸ் போட்டுடலாம். அவங்களுக்கு லஞ்சுக்கு என்ன வைக்கிறோமோ அதுதான் சஹருக்கு நாங்கள் சாப்பிடுவோம். நான் எப்போவுமே ஒயிட் ரைஸ் போடும்போது அளவு தண்ணி இத்தனை கப் அப்படின்னு பார்த்து வைக்க மாட்டேன். எவ்வளோ ரைஸ் இருக்கோ அது கரெக்டாக ஒரு லெவல் கூட வாட்டர் அப்பில் வரது பார்த்து வைப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸாக இஃப்தார்க்கான ரவையை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் லைட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதோட ஒரு ஸ்மெல் வர்றது வரைக்கும் தான் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த பக்கம் மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கு. இப்போ ரைஸும் ரெடி ஆயாச்சு. ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம்.
மட்டன் பாயில் பண்ண அதே குக்கரில் மட்டன் ரவைக்கான மட்டன் கறியும் ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு யூஸ் பண்ண எல்லா டிஷ்க்குமே வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 tablespoons ஆயில், 1 teaspoon கரம் மசாலா, 4 to 5 ஆனியன், 4 கிரீன் சில்லிஸ், சால் போட்டு சால்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த கேப்பில் அவுட் சைட் ஸ்டேயிங் வெஜ்ஜஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆக்சுவலி பொட்டேட்டோ வந்து வாஷ் பண்ணி வாட்டர் இல்லாமல் வைப் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன், பட் இப்போது டைம் இல்லாததுனால அப்படியே வச்சுருக்கேன். ஃபைனலி ஃபிஷ் கறியும் ரெடி ஆயாச்சு. இப்போ 1.5 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு சால்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ டொமேட்டோவும் போட்டுடலாம். மட்டன் ஆட் பண்ணி மசாலாஸும் போட்டுடலாம். த்ரீ அண்ட் ஹாஃப் டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரத்தூள், 1.5 tablespoons மல்லித்தூள், 3/4 tablespoons சில்லித்தூள், 1 teaspoon மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 4 to 5 விசிலுக்கு வச்சிடலாம். ஆல்ரெடி நான் வந்து இந்த மட்டனை வந்து தனியாக மேரினேட் பண்ணி 9 to 10 விசிலுக்கு வச்சுட்டேன். மட்டன் பொடியாமல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேக்காடுக்காக நம்ம விசில் வச்சு எடுக்கிறோமோ அவ்வளோ சாஃப்டாக மட்டன் இருக்கும். ஸோ தட் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ மசாலாஸ் கூட மட்டன் வந்து கம்பைன் ஆகிறதுக்காக தான் 4 to 5 விசில்ஸ் போட்டிருக்கோம். இங்கே உள்ள சில மட்டன்லாம் வந்து இவ்வளோ விசில் போட்டாலும் சாஃப்டான வேக்காடு கிடைக்காது. தட் மீன் எங்களுக்கு தேவையான சாஃப்ட் வேக்காடு வராமல் தான் இருக்கும். அண்ட் கூடவே இன்னைக்கு வந்து சமோசாவும் செய்ய போகிறோம். ஆல்ரெடி ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு வச்ச ஷீட்டில் தான் இன்னைக்கு ரிமைனிங் ஷீட்ஸ்க்கு சமோசா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ்க்கு வெஜ்ஜீஸும் எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ மட்டன் ரவை வந்து ரெடி பண்ணிடலாம். டூ டேபிள் ஸ்பூன் கீ விட்டு கேஷ்யூஸ் இருந்தால் போடலாம். ரைசின்ஸ் அண்ட் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரவைக்கு தேவையான வாட்டரை வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த மட்டன் கறியில உள்ள சால்னா மட்டும் எடுத்து அளவு தண்ணிக்கு சப்ஸ்டியூட்டா வச்சிடலாம். நான் இன்னைக்கு 1/2 kg ரவை தான் எடுத்திருக்கேன்.
அது எங்கிட்ட இருந்த கப்க்கு 1.25 கப்க்கு வந்தது. ஸோ அதுக்கு 1 கப்க்கு 2 கப் வாட்டர் லெவல் வச்சு 1.25 கப் ரவைக்கு தேவையான மட்டன் சால்னாவை தான் ஊற்ற போகிறோம். ஃபைனலாக மட்டனை ஆட் பண்ணிடலாம். சால் பார்த்துட்டு சால்ட்டும் போட்டுடலாம். இப்போ இது கூட ரவையை ஆட் பண்ணி ஃபைனலி கீ ஊற்றிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் தமுக்கு வச்சிடலாம். அண்ட் அதே டைமில் சமோசா ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில், 3 ஆனியன், 4 கிரீன் சில்லி, சால்ட் போட்டு நல்லா சால்ட் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதோட ரா ஸ்மெல் போனதும் மற்ற வெஜிஸையும் ஆட் பண்ணிடலாம். கேரட் அண்ட் பட்டாணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கேபேஜ் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கிட்ட பீஃப் கொஞ்சம் இருந்தது, ஸோ அதை வந்து நான் ஷ்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் லிட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஷீட்ஸ் எடுத்துடலாம். ஸ்ட்ரைட்டாக ஹாஃபாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து சமோசா செய்கிறதுக்கான ஷீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃபில்லிங்ஸும் ரெடி ஆகிட்டு இப்போ ஃபைனல் டச்சுக்கு மசாலாஸும் போட்டுடலாம். மசாலாஸ் வந்து ஆப்ஷனல் தான், பட் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் சில்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒன்ஸ் மோர் நம்ம வந்து சால்ட் பண்ணி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி ரிக்யூர் சால்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா செம்ம டேஸ்டியான மட்டன் ரவை பிரியாணி இல்லைனா மட்டன் உப்புமா ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபைனலி ரைசின்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஆனியனை வந்து கார்னிஷ்காக போட்டுடலாம். இன்னொரு பக்கம் சமோசாவும் ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கான இஃப்தார் ஜூஸாக வந்து நான் ஆப்பிள் மில்க் ஷேக் தான் பண்ணியிருக்கேன்.
டேட் சாப்பிட்டுட்டு இந்த ஆப்பிள் மில்க் ஷேக் குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ ஃபைனலி சமோசா, மட்டன் ரவா, மில்க் ஷேக் எல்லாமே ரெடி ஆயாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து அப்படி நம்ம வந்து ஃபாஸ்டிங்கும் முடிஞ்சாச்சு, வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்னோட ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட நியூ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஓவர் கிளிக் பண்ணுங்கள். And நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, take care. Tata and see you by Shah Smart Cults. We'll be right back.